உங்களுடைய மனது கெட்ட வழியிலே செல்லாமல் உங்கள் மனதை நல்வழிப்படுத்துவதற்கான எப்படி முனிவர்கள் காடுகளுக்கும் மலைகளுக்கும் சென்று தவம் இருக்கிறார்களோ அதே போல உங்க வீட்டில் இருந்து நீ தவம் செய்கிறேன். ஒரு ஏன்னா பாபேந்தர் என்பவர் ஒரு புரட்சி கவிஞர், பகுத்தறிவு பாதையிலே வந்தவர். அவருடைய வாயுகளிலேயே அவருடைய பேனா எழுதுகிறது. புத்தக வாசிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய யோகம், தவம், யோகா என்று பதிவு செய்கிறது. கவிதையை இன்றுதான் நான் சற்று எங்கே படித்தது போல நினைவு இருக்கிறது. உடனே பாரதிதாசன் கவிதைகளை புரட்டின உடனேயே உடைய கண்ணுக்கு பட்டது. அதனால அந்த பாரதிதாசன் பகுத்தறிவினுடைய வழியிலே வந்து அந்த பாரதிதாசன் புத்தக வாசிப்பை ஒரு யோகா என்று சொல்லுகிறார், ஒரு தவம் என்று சொல்லுகிறார். இந்த கவிதையை உங்களுடைய சிந்தனைகளுக்கு இந்த நேரத்தில் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். தனித்தமைந்த வீட்டில் புத்தகமும் நானும் சையோகம் புரிந்தது ஒரு வேளை தண்ணில். தனித்தமைந்த வீட்டில் புத்தகமும் நானும் சையோகம் புரிந்தது ஒரு வேளை தண்ணில். இணைத்த குவி இயற்கை எழில் எல்லாம் கண்டேன், இசை கேட்டேன், மனம் ஓந்தேன், சுவைகள் உண்டேன். மணித்தரிலே மிக்க உயர்ந்த கவிஞர் நெற்றியின் மகா ஜோதியில் கலந்தது என் நெஞ்சம், சனித்தது அங்கே புத்துணர்வு. புத்தகங்கள் தரும் உதவி பெரிது, மிகப்பெரியது கண்டேன் என்று அந்த மரபு கவிதையை நிறைவு செய்கிறார். நிறைவு செய்கிற பொழுது புத்தகங்கள் தரும் உதவி பெரிது என்று நிறைவு செய்யவில்லை. அதற்கு பிறகு அங்கு அழுத்தம் திருத்தமாக இன்னொரு வார்த்தையை அங்கே போடுகிறார், மிகப்பெரியது என்று போடுகிறார். மிகப்பெரியது புத்தகம் தருகிற உதவி மிகப்பெரியது என்று எங்களுடைய பாபேந்தன் எழுதி நிறைவு செய்கிற பொழுது அந்த கவிதையை தொடங்குகிற போது என்ன தொடங்குகிறான், இந்த புத்தக வாசிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய யோகம், ஒரு தவம் என்று சொல்கிறார். நம்மளுடைய இன்றைய அவசரமான உலகில் நம்மளை நோக்கி வருகிற இந்த கெட்டதல் வந்து அதிகமாக இருக்கிறது. நம்ம வீட்டிலே ஒரு குட்டி சாத்தனாக நம்மளுடைய வரவேற்பு அறையில் அமர்ந்து கொண்டு நம்மளுடைய பாக்கெட்டிலே நம்மளுடைய இன்றைய அந்த செல்போன்கள் நம்மளை வந்து அப்படியே அந்த நல்லதை இல்லாம கெட்டதை நோக்கி தான் அதிகமாக அழைத்து செல்கிறது, நம்மளை நோக்கி வருகிறது, கெட்டதல்கள்லாம் வருகிறது. அப்படி இருக்கிற பொழுது இந்த மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் எழுதி வைத்திருக்கிற அந்த நூல்களை நாம் கற்கிற பொழுது, படிக்கிற போது, இல்லை ஒரு முறை அப்படி வாசிக்கிற பொழுது அந்த மிகப்பெரிய சிந்தனையாளர், அவன் பகுத்தறிவாளனாக இருக்கலாம், ஆன்மீகவாதியாக இருக்கலாம், எந்த தளம் உள்ள அறிவியல்வாதியாக இருக்கலாம், கவிஞனாக இருக்கலாம், நாடகாசிரியர் பற்றியெல்லாம் அந்த 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 எழுத்தாளனோடு நாம் நேரடியாக உறவாடுகிறோம். உறவாடுவது மட்டுமல்ல, நம்மளுடைய மனம் ஒருமை அடைகிறது. நம்மளுடைய கெட்ட சிந்தனைகள் இருந்து நாம் அந்த அந்த வாசிக்கிற அந்த நேரத்துல, அந்த ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ அல்லது எவ்வளவு நேரம் வாசிக்கிறோமோ அந்த நேரத்துல நாம் மற்ற சிந்தனைகள் இருந்து நாம் வந்து அங்கு மனதை ஒருமுகப்படுத்தும். ஏன் அப்படின்னா, இந்த மனதை ஒருமுகப்படுத்துதல் அப்படிங்கிறது இன்றைய வந்து ஒரு ஒரு அது ஒரு வியாபார உத்தியாக போய்விட்டது. மிகப்பெரிய யோகா மிகப்பெரிய சொல்லி நான் அதற்குள்ள போக விரும்பலை. ஏன்னா ஆன்மீகம் சார்ந்ததுக்குள்ள இதையும் சொல்லியாக வைத்திருக்கிறேன். ஏதோ காசு பிரிக்கிற உத்தியாக இன்றைய இந்தியா முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த தமிழ் சித்தர்களுடைய மரபுல வாழ்கிற நாம் புத்தக வாசிப்பு என்பது மனதை ஒருமுகப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு தந்திரம் என்கிற அந்த பாபேந்தர் பாரதிதாசனுடைய அந்த சிந்தனையை முதற்கண் இந்த மாமன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது போல புத்தக வாசிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு எப்படி தனி மனித ஒழுக்கத்திற்கு, அந்த மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு, சாந்தமடைய வைப்பதற்கு எப்படி பயன்படுகிறோம். அந்த புத்தகம் அந்த கவிதையை சொல்லுகிற போது சொல்லுகிறான், இணைத்த குவி இயற்கை எழில் எல்லாம் ஒரு புத்தகத்தை வாசிக்கிற பொழுது பாருங்களேன், கண்டேன், கேட்டேன், மோந்தேன், உண்டேன், நெஞ்சம் நிறைந்தேன் அப்படிங்கிறான். இந்த வார்த்தையில ஏங்க போட கொஞ்சம் கவனிங்கள, கண்டேன், கேட்டேன், மோந்தேன், சுவைத்தேன், மகிழ்ந்தேன் அப்படிங்கிறான். அதாவது புத்தகம் வாசிக்கிற பொழுது இந்த பாபேந்தர் பாரதிதாசன் நாங்கள் சாதாரணமாக போடவில்லை. ஒரு புத்தகத்தை வாசிக்கிற போது நம்மளுடைய ஐம்புலன்களும், கண், காது, மூக்கு, நாக்கு என்கிற அந்த மெய் என்கிற அந்த அந்த ஐந்து புலன்களும் மன நிறைவு அடைகிறது. அப்படியே நம்ம அப்படியே மனம் ஒன்றி வாசிக்கிற பொழுது நம்மளை வந்து அது ஒரு எந்த அளவுக்கு ஒன்றி வாசிக்கிறோம் அந்த அளவுக்கு வந்து எப்படி ஒரு சாந்தம் நிறையும், ஒரு மகிழ்ச்சி நிறையும், ஒரு அமைதி நிறையும். முக்கியமாக கெட்டதிலிருந்து நாம் விடுபடலாம் அப்படின்று கவிதையின் மூலமாக நான் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு பிறகு அதே தலைப்பில் அதற்கு முன்னாடி ரெண்டு கவிதைகளுக்கு முன்னாடி
புத்தகசாலை உலகம் முழுவதும் இந்த நாடு முழுவதும் வேண்டும் என்று பதிவு செய்கிறான். அதே தலைப்பு. ஏன் புத்தகசாலை, ஏன் நூல்நிலையம் உலகம் முழுவதும் வேண்டும், எங்க பார்த்தால் வேண்டும் என்று சொல்லுகிற போது அழகான கவிதை. மனிதர் எல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவ பானை போல் விரிவடைந்து தனி மனித தத்துவமாம் இருளை போக்கி சக மக்கள் ஒன்று என்பது உணர்வதற்கும் இனிது இனிதா எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இலகுவது புலவர் தவறு சுவடிச்சாலை புனிதமுற்று மக்கள் புதுவாழ் வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் ஆண்டும் என்று பதிவு செய்கிறார்.